அதாவது 13/10/2019 பௌர்ணமி நாள். சோடசக்கலை என்று அனைவரும் அறிந்திருப்பீர்கள். சோடசக்கலை நேரம் என்று சொல்லப்படக்கூடிய திருமூர்த்தியின் ஆளுமையுள்ள நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் எந்தவித தெய்வ சங்கல்பம், ஒரே ஒரு சங்கல்பம் வைத்து நீங்கள் வேண்டினால் அது விரைவில் நடக்கும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் அமாவாசை திதியும் அந்த நாட்களில் பௌர்ணமி முடிவதற்கு 2 மணி நேரம் முன்பும், பௌர்ணமி திதி முடிந்து பிரதமை திதி ஆரம்பித்து 2 மணி நேரம் பின்பும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நீங்கள் தவம் தியானத்தில் இருந்து திருமூர்த்தியை மனதார நினைத்து ஓம் திருமூர்த்தியே நமக அப்படின்ற மந்திரத்தை உச்சரித்து ஒரே ஒரு தெய்வ சங்கல்பத்தை வைத்து நீங்கள் வேண்டினீர்களானால் ஒரு விளக்கு ஏற்றிக்கணும். பௌர்ணமி அப்படின்னாலே ஒளி மிகுந்த முழு சந்திரன், முழுமதி நிலவு. அப்போ அந்த சந்திரனை நினைத்து திருமூர்த்தியை நாம் வணங்கினோமானால் உங்களுக்கு அந்த கேட்ட வரம் விரைவில் நடக்கும். அதாவது நிறைய பேருக்கு வந்து பணம் சார்ந்த பிரச்சனைகள் தான் முதல் பிரச்சனையாக இந்த கலிகாலத்தில் இருக்கும். ஒரு வீடு வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், மாப்பிள்ளை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதே போல் வேறு சில விஷயங்கள் இருக்கும். கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டும், யாரையாவது நம்பி பணம் கொடுத்துருப்பாங்க, அந்த பணம் வந்து இவர்கள் கொடுத்த நேரமோ என்னமோ தெரியவில்லை, அல்லது வாங்கிய நபரின் நேரமோ என்னமோ தெரியவில்லை, அது கொஞ்சம் லாக் ஆகிருக்கும். எப்போவுமே நம்ம கையிலிருந்து பணம் போயிடுச்சு அப்படின்னாலே அது யானை வாய்க்குள்ளே போன கரும்பு மாதிரி தான், அதுவாக வந்தால்தான் அது நிரந்தரம். அப்படிப்பட்ட அந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் இருந்தீர்களானாலே அந்த பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நம்ம கையிலிருந்து பணம் போயிடுச்சு அப்படின்னா வேறு வழியாக தான் வரும். அதே நபர் வந்து பெரிய அமௌண்ட்டை நம்மக்கிட்ட வாங்கின பிறகு அவருடைய கிரக சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் மாற்றிவிடும். இன்றைய காலகட்டத்தில் பணம் என்பது ஒரு பேய் மாதிரியும் பூதம் மாதிரியும் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியெல்லாம் அல்ல. பணம் என்றாலே மகாலட்சுமி ஸ்வரூபம், சுக்கிரனின் அம்சம், குருவின் அம்சமாகவே கருதப்பட வேண்டும். ஸோ இந்த மாதிரியான கோரிக்கைகள் நிறையா இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்கான வேண்டுதல் இருக்கும், திருமணத்திற்கான வேண்டுதல் இருக்கும், வேலை கிடைக்க வேண்டும் என்ற வேலை இருக்கும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வேலையில்லா திண்டாட்டத்தில் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் எப்பொழுது சனி வந்து தனுசு ராசியில் பெயர்ந்து வந்தவுடனேயே பொருளாதார சிக்கல், பணத்தட்டுப்பாடு, பணமுடை, வேலை நீக்கம், வேலையில் தொந்தரவு, கேதுவும் கூட வந்து சேர்ந்த பிறகு, சனி என்றால் ஜீவனகாரகன், கேது என்றால் ஒரு தடை செய்யக்கூடிய கிரகம், அப்போ அவரவர் அனுபவித்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகப் போகின்றது இந்த சனி கேது இணைவினால், அவர்கள் பாவ மூட்டைகள் விலகப் போகின்றது என்பது தான் அர்த்தம். கோச்சாரத்தில் அது நடக்கும் பொழுது யார் யார் எவ்வளோ பாவங்கள் சம்பாதித்து வைத்திருந்தார்களோ அந்த பாவங்களை எல்லாம் அவர்கள் அனுபவித்து கர்மத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேற்கொண்டு அவர்களுக்கு சுபிட்சமான நிலை உருவாகப் போகின்றது என்று தான் அர்த்தம். சரி, விஷயத்துக்கு வருவோம். சோடசக்கலை என்பது நார்த் இந்தியர்கள், வட இந்தியர்கள், மார்வாடிகள், சேர்ஜிக்கள் மற்றும் இது ஒரு முக்கியமான நேரத்தை உபயோகப்படுத்தி, அதுவும் மகாலட்சுமியை, அன்னபூரணியை, ஆதிபராசக்தியை நினைத்து வணங்கி ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தை பார்த்து ஓம் திருமூர்த்தியே நமக, ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் அஷ்டலட்சுமியே நமகன்னு எவ்வளோ தூரம் நீங்கள் மந்திர உச்சாரணம் செய்கின்றீர்களோ, ஒரே ஒரு சங்கல்பம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, எனக்கு வந்து இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று எழுதுங்கள். என்றைக்குமே பிரச்சனையை எழுதாதீர்கள். எனக்கு இந்த இடத்திலிருந்து பணம் கிடைக்க வேண்டும், எனக்கு திருமணம் விரைவில் நடக்க வேண்டும், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், எனக்கு வேலை கிடைக்க வேண்டும், நான் நினைத்த அரசு வேலை கிடைக்க வேண்டும், நான் நினைத்த இடத்திற்கு இடமாற்றம் நடக்க வேண்டும். இப்படி ஏதேனும் ஒரு சங்கல்பத்தை வைத்து கொண்டு, ஒரே ஒரு சங்கல்பம் தான் வச்சுக்கணும், அதுக்காக லிஸ்ட்டாக எழுதி வச்சிடக்கூடாது. சோடசக்கலையை பொறுத்தவரை மாதத்தில் 2 தடவை வரும், பௌர்ணமி அமாவாசை, பௌர்ணமி அமாவாசைன்னு மாறி மாறி வரக்கூடியது தான் அந்த சோடசக்கலை நேரம். ரொம்பலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை.
பௌர்ணமி முடிகிறதுக்கு 2 மணி நேரம், பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை திதை ஆரம்பித்த நேரத்துலேருந்து 2 மணி நேரம், கிட்டத்தட்ட 4 மணி நேரம். இப்போ வரக்கூடிய பௌர்ணமி நாளை, அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதி 4:20 அந்த பௌர்ணமி முடிகிறது. அப்படி என்றால் 2 மணி நேரம் முன்பு, 4:20 முன்னாடி 2 மணி நேரம், 4:20 பின்னாடி 2 மணி நேரம், இந்த 4 மணி நேரம் நீங்கள் தவம் தியானத்தில் இருந்து உங்கள் சங்கல்பத்தை வைக்க வேண்டும். ஐயா எனக்கு காலையில் எந்திக்க முடியல, எனக்கு நான் அந்த டியூட்டி பார்க்குறேன், இந்த டியூட்டி பார்க்குறேன், நான் வந்து நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன், நான் வேலைக்கு போயிடுவேன், எனக்கு அந்த நேரத்தில் வந்து எந்திக்க முடியாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம டெய்லி எந்திக்க போகிறதில்லை, ஒரே ஒரு நாள் தான். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சிக்கல்கள், இடியாப்ப சிக்கல்கள் இருக்கும். அப்படிப்பட்ட இடியாப்ப சிக்கல்கள் தீர வேண்டும் என்றால் இது மாதிரியான விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். அதுவும் இந்த பௌர்ணமி திதி, இந்த சோடசக்கலை நேரம் வந்து பிரம்மமுத்தத்தில் வருகிறது, அது சக்தி வாய்ந்த நேரமாகும். எனவே கரெக்டாக 14ஆம் தேதி காலையில் 7 மார்னிங் 2:00 எழுந்திரிச்சு குளித்து முடித்து இந்த தவம் தியானத்தில் இருந்து ஓம் திருமூர்த்தியை நமக அப்படின்னு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நீங்கள் 4 மணி நேரம், 6:20 நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில். வந்து மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும், 15 நாளைக்கு ஒரு தடவை அமாவாசையும் பௌர்ணமியும் மாறி மாறி வரும். அப்படிப்பட்ட இந்த சோடசக்கலையை நீங்கள் உபயோகப்படுத்த தெரிந்து கொண்டீர்களானால் நீங்கள் கேட்டது கிடைக்கும். ஏன்னா அந்த நேரத்தில், சோடசக்கலை நேரம் முழு ஆளுகையும் திருமூர்த்தியின் கையில் இருக்கின்றது. திருமூர்த்தி என்றால் சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் சேர்ந்த அவதாரம்தான் திருமூர்த்தி, தத்தாத்ரேயர் என்று சொல்லப்படக்கூடிய திருமூர்த்தி. அவரின் ஆளுகையில் உலகமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் என்பது உலக நியதி, பிரபஞ்ச விதியாகும். எனவே சோம்பேறித்தனம் கூடாது, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், நல்ல எண்ணங்களுடன் நிற்க வேண்டும், உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை கேட்க வேண்டும், நேர்மறையான சிந்தனைகளுடன் இயங்க வேண்டும். கடன் இருக்குது என்றெல்லாம் கேட்க வேண்டாம், கடன் அடைபட வேண்டும். இவ்வளவு பணம் இருக்குது என்பதை விட வருமானத்தை நோக்கி கேளுங்கள், இந்த கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு வருமானத்தை கொடு, எனக்கு உழைப்பை கொடு, எனக்கு சக்தியை கொடு அப்படின்னு மன்றாடி கேளுங்கள், கண்ணீர் விட்டு கண்ணீர் மல்க கேளுங்கள். கண்டிப்பாக கடவுள் என்றால் கரைப்பார், கரைத்தால் கல்லும் கரையும் கடவுளும் மனம் திறப்பார், அருள் புரிவார். ஆகையால் இந்த சோடசக்கலை நேரத்தை உபயோகப்படுத்தி உங்களுக்கு வேண்டிய சங்கல்பத்தை வைத்து வெற்றி பெறுங்கள். இதைத்தான் மார்வாடிகள், சேர்ஜிகள், வட இந்தியர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பணத்தில் செல்வத்தில் கொளிப்பதற்கு காரணம் இதுதான், இந்த விஷயம், இந்த சூட்சமமான விஷயம். இதுவும் சித்தர்கள் சொல்லி கொடுத்த விஷயம்தான். நம்முடைய எல்லா எளிமையான பரிகாரங்களும் ஆங்காங்கே யாராவது நமக்கு சொல்லி கொடுத்திருப்பார்கள், அல்லது சித்தர்கள் சொல்லி கொடுத்திருப்பார்கள், அல்லது ஏதேனும் வகுப்பில் தெரிந்து கொண்ட விஷயத்தை மக்களின் நன்மைக்காக அதை உளமார மனதார நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே அதை புரிந்து கொண்டு இந்த சோடசக்கலையை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். இதை நீங்கள் ரெகுலராக பண்ண உங்கள் வீட்டில் தங்கம் கிடைக்கும், தங்கம் வரும். தங்கம் கிடைக்குன்னா தங்கம் மலையெல்லாம் பொழியாது, அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள், கடன் நடைபெறும், வேலை கிடைக்கும், திருமண பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், என்ன கேட்குறீங்களோ அது நடக்கும். ஒரே ஒரு கண்டிஷன், அந்த சங்கல்பம் வந்து ஒன்று தான் வைக்கணும். இப்போ இந்த மாதத்துக்கு, இந்த பௌர்ணமி திதிக்கு முதல் முக்கியமான விஷயம் இன்றைக்கி வந்து இந்த, இதுதான் மிக பெரிய பிரச்சனையாக இருக்குது, இது சால்வ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா, அதை கேளுங்கள். கண்டிப்பாக அந்த திருமூர்த்தியின் அருள் இருக்கும், கண்டிப்பாக அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். எல்லாமுள்ள சித்தர்களை வணங்கி உங்கள் அனைவரையும் இந்த சோடசக்கலை பிரார்த்தனையை ஆரம்பிக்க சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன், சென்னையிலிருந்து. என்னிடம் தனிப்பட்ட முறையில் ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு என்னுடைய செல்லிடப்பேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பணவளக்கலை பரிகாரங்கள் வகுப்புகள் நேரடியாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன்.
இது போன்ற விஷயங்களை அந்த வகுப்பில் சொல்லித் தருகின்றேன். விருப்பம் உள்ளவர்கள் இணையலாம். அது மட்டுமல்ல, சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு தேடல் பயணம் தரிசனம் வாழும் சித்தர்களை தரிசிக்கதற்கு ஒரு வழிகாட்டியாக அழைத்து சொல்வதுண்டு. ஜோதிடம் பார்ப்பதற்கும் இந்த வகுப்பிற்கும் அல்லது வழிகாட்டியாக வருவதற்கும் கட்டணம் உண்டு. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நற்பவி நன்றி.